கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது சிவபெருமானின் 18வது திருவிளையாடல், கடலை மத்தச் செய்த படலம். மருணனின் வயிற்று வலியை குணமாக்க எம்பெருமான் நடத்திய திருவிளையாடல் என்பது புரிகின்றது. பாண்டியன் ஆட்சி தலைத்தோங்கிய நேரத்தில் ஆண்டுதோறும் மதுரையில் சித்திரா பௌர்ணமி அன்று இரவில் சொக்கலிங்க பெருமானுக்கு நெய், பச்சை கற்பூரம், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யும் முறையை உருவாக்கினான் அபிஷேக பாண்டியன். அதுவரை தேவலோகத் தலைவனான இந்திரனே பௌர்ணமி அபிஷேகத்தை பூலோக மக்கள் அறியாத வண்ணம் நடத்தி கொண்டிருந்தான். அபிஷேக பாண்டியன் மாலையில் அவனுக்கு முன்னதாகவே வந்து அபிஷேகம் செய்ததால் அவன் அங்கு வந்து காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு முறை சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் வருணன் மதுரை சொக்கலிங்க பெருமான் கோயிலுக்கு வந்தான். வருத்தமான முகத்துடன் இருந்த இந்திரனை கண்டவன், தேவேந்திரா, உன் முகம் ஏன் வாட்டமாக இருக்கிறது? தேவலோகத் தலைவனான நீ இந்த பூலோகத்தில் வந்து வருந்துவதன் காரணம் என்ன என்றான். வருணனே, சொக்கலிங்க பெருமானுக்கு சித்திரா பௌர்ணமி என்று நான் தான் முதலில் அபிஷேகம் செய்வேன். நேற்றோ அபிஷேக பாண்டியன் முன்னதாக அபிஷேகம் செய்து வந்துவிட்டதால் நான் காத்திருக்க வேண்டியதாயிற்று. சாதாரண மானினனுக்கு கிடைத்த சிறப்பு தேவர் தலைவனான எனக்கு இல்லையே எனும்போது வருத்தப்படுவதைத் தவிர வேறு என்ன வழி என்றான். இந்திரனே, யார் முதலில் அபிஷேகம் செய்தால் என்ன? முதன் முதலாக அபிஷேகம் செய்யும் அளவுக்கு இந்த சொக்கநாத பெருமான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா என்று கேட்ட வருணனிடம், அதில் என்ன சந்தேகம் என்றான் இந்திரன். அப்படியானால் எனக்கு தீராத வயிற்று வலி இருக்கிறது. தேவலோக வைத்தியர்கள் மருந்து தந்தும் குணமாகவில்லை. இதை இந்த சொக்கநாதர் குணமாக்கி விடுவாரா என்ன எனக் கேட்டான் வருணன். நமது சொக்கநாதர் பிறவி என்ற கொடிய நோயையே குணமாக்கக்கூடியவர். அவருக்கா உனக்கு வந்துள்ள சாதாரண வயிற்று வலியை குணமாக்க முடியாது என இந்திரன் பதிலளித்தான். சரி இந்திரனே, அப்படியானால் அந்த பெருமானின் மகிமையை உலகறிய செய்யும் விதத்தில் நான் ஒரு காரியம் செய்யப்போகிறேன். அவரது திருவிளையாடலை காண ஆவலாக உள்ளேன் என்றான் வருணன். அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை காண ஆவலுடன் நின்றான் இந்திரன். வருணன் சமுத்திரராஜனை வரவழைத்தான். சமுத்திரராஜா, உடனே கடலை மதுரைக்கு அனுப்பு. பொங்கி வரும் கடல் மதுரையை அழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். அதற்கு கட்டுப்பட்டான் சமுத்திரராஜன். பெரும் பிரளயம் ஏற்பட்டது. கடல் பொங்கி மதுரை நகருக்குள் புகுந்துவிட்டது. மாட மாளிகைகள் தகர்ந்தன. மதுரை மக்கள் அலறியடித்து ஓடி என்ன பயன்? பலர் வெள்ளத்தில் மூழ்கி இறந்தனர். எங்கும் மரண ஓலம். தப்பி பிழைத்த அபிஷேக பாண்டியனும் இன்னும் சிலரும் சுந்தரேசர் கோயிலை மட்டும் அழிக்காமல் சுற்றி நின்ற வெள்ளத்தை கடந்து கோயிலுக்குள் புகுந்தனர். சோமசுந்தர பெருமானிடம் தங்களை காப்பாற்றுமாறு விண்ணப்பித்தனர். இரக்கமே வடிவான சொக்கநாதராகிய சோமசுந்தரர் அவர்கள் முன் தோன்றினார். மேகங்களை வரவழைத்து, மேகங்களே இந்த கடல் நீரை உறிஞ்சுங்கள் என ஆணையிட்டார். கன நேரத்தில் மதுரையில் வெள்ளம் வந்த சுவடே இல்லாமல் மறைந்துவிட்டது. பெருமானின் அருளால் மாண்ட மக்களெல்லாம் உயிர் பெற்றனர். எம்பெருமானின் கருணையை அனைவரும் போற்றினர். இதன் தொடர்ச்சி அடுத்த படலத்தில் வருகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.